கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா சோழபுரம் உத்தமதானி கிராமத்தில் ஒரு வீட்டில் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து கடைகளுக்கு விநியோகம் செய்வதாக சோழபுரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் திருவிடைமருதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாபர் சித்திக் தலைமையில் திருப்பனந்தாள் ஆய்வாளர் ஷர்மிளா, உதவி ஆய்வாளர் சர்குணன், சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிவண்ணன், தலைமை காவலர்கள் தேவேந்திரன் மற்றும் தனிப்படை காவல்துறையினர் சிலம்பரசன் ஆகியோர் உத்தமதானி கல்லூர் சாலையில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அதில் குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து 2000 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த வீட்டில் இருந்த கும்பகோணம் அருகே உள்ள துவரங்குறிச்சியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் மகன் தட்சிணாமூர்த்தி, கடிச்சம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஞானசுந்தரம் மகன் ரஞ்சித் ஆகிய 2 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் வாடகை வீட்டில் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து கடைகளுக்கு விநியோகம் செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக சோழபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தட்சிணாமூர்த்தி, ரஞ்சித் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சொகுசு கார் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.